நிறைய லென்த்தான வீடியோஸ் பேசி போட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப ஓப்பனா நம்ம பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாத பல ரகசியமான விஷயங்கள், பல வெளிப்படையான விஷயங்கள், பல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், பல பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல உங்களுக்கு கோர்ஸாவே கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்திருக்கோம். நவம்பர் 1st இருந்து அதற்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண போறோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் அந்த வெப்சைட்ல போய் உங்களது பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும் நவம்பர் 26 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு மலேசியா பினாங்களை அனௌன்ஸ் பண்ணுறோம். கீழே டெஸ்கிரிப்ஷன் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ஃபார்மில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கோம். கிட்டத்தட்ட இமயமலை தொடர்கள் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இடம், ஃபுல்லாக பனிகளால் சூழப்பட்டிருக்கு, சில்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ எஸ்பெஷலி எந்த இடத்துல வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியக்கூடிய இந்த அற்புதமான இந்த மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திர்னா கோவில்னு அர்த்தம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணக்கூடிய இடம், ஜீவசமாதி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மந்திர்னு தான் சொல்லுவாங்க. ஜம் தக்னி ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத மகான் அல்லது சித்தர் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அவர் 100 வருடங்களுக்கு முன்னால் அற்புதமாக தவம் செய்த இடம் இந்த ஒரு அற்புதமான இடம். இந்த இடத்த வந்து எல்லாருமே எல்லாம் உள்ளே போக முடியாது, இங்கே தொடவும் கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அப்படி யாராவது தொட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ சுத்தமான உயர்ந்த நிலையில் இருந்த மகான் அப்படின்றதுனால இன்னும் அவர் உள்ளுக்குள்ள தவ நிலையில் இருக்கிறாருன்னு வந்து இன்னும் நம்பப்படுது. அவருக்குண்டான மரியாதையும் அந்த ஆற்றல் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினால கசோல் அப்படின்ற ஏரியாவில், ஹிமாச்சலில் கசோல் அப்படின்ற பகுதியில் தான் இப்போ இந்த கிராமத்தில் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மந்திருக்குள்ளே போய் யாருக்கு வந்து யாரை வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், டச் பண்ண முடியும், தவம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. வேறு யாருமே இங்கே வந்து உள்ள அளவு கிடையாது, இங்கே இருக்கிறவங்களவே வந்து உள்ளுக்குள்ளே விடுறது கிடையாது. ஸோ இந்த வகையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்தர்கள்னா யாரோ எங்கேயோ பல கோடியில் ஒருத்தர் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த குண்டலினி எனக்கூடிய அந்த இறையாற்றல் என்பது தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற, கீழ் மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த குண்டலினி எனும் அற்புத ஆற்றலை யோக பயிற்சியின் மூலமாக தொடர்ந்து தவம் செய்யும் போது, அதை மேல் நோக்கி முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றும் போது நமது துரியம் விழிப்படைந்து, துரியம் வந்து திறந்து அந்த பிரபஞ்ச பேராற்றலுடன் கலக்கக்கூடிய அந்த அற்புதமான பயிற்சி தான் வந்து பரம்பொருள் யோகம், சித்த வித்தை, கிரியா யோகம், வாசி யோகம், நவகண்ட யோகம், குண்டலினி யோகம், எந்த யோக முறைகள் வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தானமும் தவமும் செய்பவருக்கு இறையருள் கைகூடி வானவர் நாடது மேல் திறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏதோ இங்கே எப்படியோ பிறந்தோம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எப்படி நம்ம பிறந்தோம், ஏதோ பிறந்தோம், எப்படியோ வாழ்கிறோம், எப்படியோ சாகரம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு எனும் இந்த பெரும் சுழற்சியில் நாம் சிக்கிக்கொள்வோம், மாட்டிக்கொள்வோம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் சித்தர்கள், நாம் தான் மகான்கள், நாம் தான் யோகிகள், நமக்குள் தான் இறைநிலை இருக்கிறது, நமக்குள் தான் அந்த இறைவன் உறங்கி கொண்டிருக்கிறார். அந்த இறையாற்றலை தொட்டு தூண்டிவிடும் போது, சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவைன்ற மாதிரி அந்த இறைத்தன்மையை தொட்டு தூண்டிவிடும் போது அது அற்புத ஆற்றல் பெற்று நம்மை உயர்ந்த கட்ட நிலைக்கு அழைத்து செல்கிறது. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பொறுப்பு உண்டு. என்ன பொறுப்பு? தானமும் தவமும் செய்யக்கூடிய பொறுப்பு என்பது உண்டு. ஸோ மனிதர்களாகிய ஒவ்வொருவரும் நிச்சயமாக தானமும் தவமும் செய்து உச்சகட்ட நிலையான அருட்பேராற்றலை பெற்று அருட்பெரும் ஜோதி நிலையை அடைய வேண்டும். ஸோ வழக்கம் போல வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், பிஸியாக தான் இருக்கும். வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், கிரெடிட் கார்டு பில்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், ஹோம் லோன் கட்டுற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றணுன்ற ஆசை இருக்குது, எல்லாம் இருக்கலாம், இது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் இதை கடந்து நமக்கு ஒரு வேலை இருக்குது, இறைநிலையை நாம் அடைய வேண்டும். மேனா மாட்டிக்கிட்டோம், பூமி அப்படின்னக்கூடிய கிரகத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம் என்ற உணர்தலோடு, என்ற புரிதலோடு நீங்கள் உயர்ந்த கட்ட நிலையை அடைவதற்காக முன்னேற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகையினால மனிதனுடைய தலையாய கடமையாக தானமும் தவமும் திகழ்கிறது. அதைத்தான் பரம்பொருள் அறக்கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடத்துல அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னன்னா ஜீவகாரிணி ஒழுக்கத்தோடு அன்னதானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, பொருள் தானம் பண்ணுங்க, ஞான தானம் பண்ணுங்க, அறிவு தானம் பண்ணுங்க, இதையெல்லாம் கடந்து பயிற்சியையும் தவ பயிற்சியும் செய்து கொண்டே வாருங்கள். எப்போதும் இந்த பயிற்சியும் இந்த தவமும் உங்களுக்கு இரண்டு கண்களாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் ஒரு கையை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுவார்.
நீங்கள் அதுக்கு முன்னேற்பாடோட நீங்கள் எந்த ஒரு ஒரு முயற்சியுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவ மாட்டார். ஏனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தற்சுதந்திரத்தில் இறைவன் தலையிடுவதில்லை. அந்த தற்சுதந்திரத்தை பயன்படுத்தி இறைநிலையை அடைவதற்காக நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். ஓரளவுக்காவது முன்னேறி சென்றால்தான் இறைவன் நம்மை பெரும் கருணையோடு கை கொடுத்து தூக்கி விடுவார். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.